இந்த நேரம் இவர் விவேகானந்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தரையில ஒரு விரிச்ச படுக்கையில படுத்திருக்கிறார். ஒரு ஒரு சீடர் அவர் தலைக்கு விசிறியால விசிறிட்டு இருக்கிறார். அதாவது அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, காலையில விடிய காலம் எழுந்திருச்சு அந்த பூஜை அறைக்குள்ள போனாராம். தன்னுடைய பூஜை அறைக்குள்ள போய் கதவு ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டார். 3 மணி நேரம் தியானத்துல இருந்திருக்கிறார். தியானத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில ஒரு வாக்கிங், ஒரு கொஞ்ச தூரம் அப்படியே தோட்டத்துல உலாவி விட்டு வந்திருக்கிறார். வழக்கமா வந்து அவர் எப்போதும் தனியா தான் உட்காந்து சாப்பிடுறதா அந்த பூஜை அறையில எப்போதும். அன்னைக்குன்னு பார்த்து இந்த ராமகிருஷ்ணருடைய சீடர்கள், தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சீடர்களோட சேர்ந்து சாப்பிட்டுருக்கிறார் அன்னைக்கு காலையில. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு அன்னைக்கு. அதுக்கு பிறகு மத்தியானம் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இந்த வடமொழி பிரம்மச்சாரிகளுக்கு வந்து வடமொழியில இலக்கண பாடம் நடத்தியிருக்கிறார். மத்தியானம் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அதெல்லாம் ஒழுங்கா நடந்திருக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜைக்கு மணி அடிச்சிருக்கிறாங்க. மணி அடிச்ச உடனே கிடுகிடுன்னு உள்ள போயிருக்கிறார். போய் அங்க தியானம் 1 மணி நேரம் தியானம் பண்ணிருக்கிறார். தியானம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஏதோ அந்த தரையில விரிச்ச விரிப்புல படுத்திருக்கிறார். படுத்துட்டு ஒரு சீடரை கூப்பிட்டு ஒரு விசிறி மட்டன் தான் கொண்டு விட்டுவா அப்படின்னு கொண்டுட்டு வந்தார். தலை பக்கம் விசிறுன்னு இருக்காரு. படுத்ததும் தலை பக்கம் விசிறிக்கிட்டு இருக்கிறார். அந்த சீடர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்னன்னு. இவர் அவர் பாட்டுக்கு சுகமா படுத்திருக்கிறார். ஒரு கட்டத்துல லேசா அந்த கை மட்டும் லேசா அப்படி நடுங்கினது மாதிரி தெரிஞ்சுதான். அடுத்தது ஒரு 2 தடவை மூச்சை நல்லா இழுத்து விட்டது மாதிரி தெரிஞ்சிருக்குது. அவ்வளவுதான், அந்த ஆன்மா பிரிஞ்சுட்டுது. இதுதான் அங்க நடந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் அந்த மடத்துல கேள்விப்பட்டேன். ஆனா இது அப்ப வந்து அவருக்கு வயசு 35 வயசு 5 மாசம் 24 நாளாம். சரியா சொல்ல போனா 39 வயசு 5 மாசம் 24 நாள் அன்னைக்கு. அந்த இறந்த நேரம் வந்து 9 மணின்னு நான் அங்க கேள்விப்பட்டேன். அப்புறம் சார் சொன்னார் அது 8 மணி அப்படின்னு சொல்லி இப்ப இங்க சொன்னார். அது இப்படி இந்த வரலாற்று குறிப்புகள்ல சில நேர குறிப்பு எது சரி எது தவறுங்கிறது நமக்கு தெரியல. இது கேள்விப்பட்டது அந்த கடைசி நாள் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டு வந்தது. அப்படி சொல்லுவாங்க அவர் சொன்னது மாதிரி, அவங்க சொன்னது மாதிரி அந்த ஆன்மீகம்ங்கிறது வெறுமனை ஏதோ அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிற விஷயம் இல்லை. அதை வீதிக்கு கொண்டு வந்து மக்கள் தொண்டு தான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறத கொண்டு வந்தவர் அவர் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆன்மீகம் இல்லைன்னா ஆன்மீகம்ங்கிறது ஏதோ கோயிலுக்குள்ளே இருக்கிற சமாச்சாரம் அவர் சொல்கிறார். அதாவது கோயிலில் இருக்கிற சிலையில் வந்து கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். கோயிலுடைய சிலையிலே கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். மக்கள் தொண்டுல வந்து கடவுளை பார்க்கிறவன் அந்த பக்தியின் சிகரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது. நீ வெறுமனை சிலையை பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? அது முதல் தடவையா விவேகானந்தர் தான் சொல்றார். அதாவது ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை. அதுதான் அவருடைய கருத்து. ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆன்மீகம்ங்கிறது என்னங்கிறத நம்ம ஏதோ சாமி கும்பிடுறது தான் ஆன்மீகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை, நீ சேவை செய்கிறது தான் ஆன்மீகம்னு சொல்லி சரியான திசையை காட்டினவர் அவர். இது அந்த கட்டத்தில் தான் அது நடந்திருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சது செப்டம்பர் 11. அது என்னன்னா, அமெரிக்கா வந்து அந்த செப்டம்பர் 11 மறக்கவே முடியாது. விவேகானந்தர் பேசினதும் செப்டம்பர் 11, இந்த வர்த்தக கோபுரம் விமானம் இடித்ததும் செப்டம்பர் 11. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழித்து இது நடந்த ஒரு அதிர்ச்சி. இது ஒரு துன்ப அதிர்ச்சி, அது ஒரு இன்ப அதிர்ச்சி. அன்னைக்கு விவேகானந்தர் பேசினது, விவேகானந்தர் போனப்போ அங்கே போகிறப்போ கூட அவர் முடிவு பண்ணலை திடீர்னு. அதாவது வெளிநாட்டில் சர்வமத மகாசபை கூட்டம் நடக்குது சிக்காகோவில், அதுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம். போகலாம்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன சந்தேகம்னா, இந்த நான் போறேன்னு என் மனசு நினைக்கிது, இது வந்து என்னுடைய எண்ணமா அந்தராத்மாவினுடைய எண்ணமா, இது கடவுளுடைய சித்தமா இல்லை என்னுடைய ஆசையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியலையா. இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆசை வந்ததுன்னா இது இப்போ இது நம்ம ஆசையா கடவுளுடைய சித்தமா இது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்க மாட்டோம். ஏதோ அவருக்கு வந்து இந்த வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இது நானா நினைக்கிறேனா இல்லை ஆண்டவன் வந்து நினைக்க வைக்கிறானா அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் தான் கொஞ்ச நாள் இருந்துருக்கிறார்.
அதுக்கு பிறகு அந்த குழப்பத்திலே ஒரு நாள் கனவு கண்டாரா, கனவுல குருதேவ ராமகிருஷ்ணர் கடல்ல போய் இறங்கறது மாதிரி தெரிஞ்சிருக்கு. கரையிலேருந்து கடல்ல போய் இறங்கி அங்க போய் நின்றுகிட்டு வான்னு கூப்பிட்டாராம் அவரை. இவர் உடனே இறங்கி போனதும் அவர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறது மாதிரி ஒரு கனவு. கடல் கடந்து போறதுக்கு ஏதோ குருதேவருடைய ஆசி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும் போதே செத்து போறது? இப்போ வரவேற்புறையிலேயே செத்து போறதை பத்தி தான் நமச்சிவாயம் பேசினார். ஆரம்பத்திலே இப்படி பேசுறாருன்னு எனக்கு பயமா இருந்தது. செத்து போறது நாமெல்லாம் எப்போ செத்து போறது என்ன ஏதுங்கிறது மாதிரி அது இப்போ இப்படி இந்த ஞாபகத்தை படுத்துறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அது அதுதான் அந்த சமாதி நிலைங்கிறது, அதுதான் வாழும்போதே செத்து போகிற நிலை. அது எப்படி வாழும்போதே செத்து போறதுன்னா என்ன அப்படின்னா அதுக்கு சொல்றேன்னு, ஒருத்தன் ஒரு கிளி வளர்த்தான். ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு கிளி பிடிச்சிட்டு வந்தான் ஒருத்தன். ஆப்பிரிக்காவுக்கு போனப்ப ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்து கூண்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். வேளா வேலைக்கு சாப்பாடு தண்ணிலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கிளி கூண்டுக்குள்ள வளருது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வளர்க்குறவன் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு போக போறான். அப்போ இவன் கேட்டான் அந்த கிளிகிட்ட, கிளியே நான் நீ பிறந்த ஊருக்கு நான் போறேன், உன் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது சேதி இருந்தா சொல்லு, நான் சொல்லிவிட்டு வரேன் அப்படின்ட்டுருக்கான். அந்த உள்ள இருக்கிற கிளியை, நீ தான் வேலை வேலைக்கு சாப்பாடு போடுற, ஏதோ கூண்டுக்குள்ள எங்காலம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது சொல்லிட்டு வா அப்படின்ட்டுருக்கு. இவன் நேராக போனான் ஆப்பிரிக்காவுக்கு, போனான் வேற காரியமாக போனான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டில் போய் ஒரு ஒரு கிளி மரமாக பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான். பார்த்தா எல்லாம் ஒன்றும் கவனிக்கல, ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்தது ஜோடி இல்லாமல். அதுக்கிட்ட போய் சொன்னான், உன் ஜோடி கிளியை அங்கே கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ட்டுருக்கான். உடனே அந்த கிளி என்ன பண்ணிச்சு, பொல பொலன்னு அப்படியே கண்ணீர் விட்டுதான், கண்ணீர் விட்டு சுருண்டு கீழே விழுந்து செத்து போச்சு. ஐயோ அனாவசியமாக இதை சொல்லி இந்த உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கிறான். இந்தியாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த கூண்டு கிளிகிட்ட போய் சொன்னானா, கிளியே இது மாதிரி உன் சொந்தக்கார கிளிகிட்ட உன் ஜோடி கிளிகிட்ட சொன்னேன் இது மாதிரி இந்த கூண்டுக்குள்ளே இருக்குன்னு, உடனே பொல பொலன்னு கண்ணீர் விட்டது, அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறான். சொன்ன உடனே இது என்ன பண்ணுச்சு, இதுவும் கூண்டுக்குள்ளேயே பொல பொலன்னு கண்ணீர் விட்டு சுருண்டு விழுந்து செத்து போச்சு கூண்டுக்குள்ளேயே. அனாவசியமாக ரெண்டு உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அப்புறம் கூண்டை திறந்து இனிமே இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, எடுத்து தூக்கி எறிஞ்சான். தூக்கி எறிஞ்சா படப்படன்னு ரெக்கை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டது மரத்தில், அது சாவலை. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு சொல்லித்தான், இந்த கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத ஓம் மூலமாக என் ஜோடி கிளி சேதி சொல்லி அனுப்பிச்சுது, அதுவும் அங்கே சாவலை, அதுவும் அங்கே சாவலை, கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. என்ன வழின்னா வாழும்போதே செத்து போக கற்றுக்கொள், நீ கூண்டுக்குள்ளிருந்து தப்பித்து கொள்ளலாம். அந்த கிளி வாழும்போதே செத்து போனது இந்த கூண்டுக்குள்ள, இப்போ செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைகளிலிருந்து விடுபடுறது, நம்முடைய தலைகளிலிருந்து விடுபடுறதுக்கு அந்த வாழும் போதே செத்து போகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அவங்க சமாதி நிலைன்னுலாம் பெருசாக சொல்றது. அப்படி அந்த நுணுக்கத்தை தான் நமக்கு ஆன்மீகம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மனிதனுடைய வாழ்க்கையே கழிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தில் முடிய வேண்டும் அப்படிமா. கழிப்பு மகிழ்வு ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த இது. கழிப்புன்னு ஒன்று நம்ம அப்படின்னா, கழிப்புன்னா என்னென்னா, இப்போ ஒரு 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 காப்பியை கொடுக்குறாங்க, ஒரு காப்பி கொண்டாந்து வச்சாங்க, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்ட அதே காப்பியை இன்னொருத்தரும் சாப்பிட முடியாது. இப்போ இங்கே ஒரு ஸ்வீட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு ஜாங்கிரி வைக்கிறாங்க ஒரு தட்டில், நான் எடுத்து சாப்பிட்டுறேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு இனிப்பாக இருக்குது. நான் சாப்பிட்ட அதே ஜாங்கிரியை இவர் டாக்டரும் சாப்பிட முடியாது, அவருக்கு வேற ஒரு ஜாங்கிரி வேணால் கொடுக்கலாம், இதையே சாப்பிட முடியாது. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சட்டையை இதே நேரத்தில் இன்னொருத்தரும் போட்டுக்க முடியாது. இதுதான் கழிப்புக்கு இலக்கணம். கழிப்புங்கிறது என்னன்னா எனக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கும், அது அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. மகிழ்வுங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு பாட்டு அருமையாக பாடிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி கச்சேரி, அது என் காதில் விழுந்ததுனால உங்கள் காதில் விழாமல் போயிட்டுதா, ஒருத்தர் காதில் விழறதுனால இன்னொருக்கு உபயோகப்படாம ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது, இதுதான் மகிழ்வுங்கிறது. இது ரெண்டுக்குமே ஒரு எல்லை உண்டான், கழிப்புங்கிறதுக்கும் மகிழ்வுங்கிறதுக்கும் எல்லை உண்டு. எப்படின்னா ஒரு ஜாங்கிரி வச்சா எனக்கு இனிப்பா இருக்கு, இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இப்படி 115 ஜாங்கிரி வைக்கிறீங்க, 116வது ஜாங்கிரி வைக்கும்பொழுது வைக்கிறவனா அடிக்கலாமான்னு தோணும், அதாவது ஒரு வெறுப்பு வந்துடுது பாருங்க. அதுதான் கழிப்பினுடைய இலக்கணம். கழிப்புங்கிறது ஒரு எல்லை தான், அதுக்கு மேலே அது கோபமாக மாறும் எரிச்சலாக மாறும். மகிழ்வுங்கிறது அப்படிதான். இப்ப இந்த பாட்டு பாடினாரு,
திருப்பி திருப்பி அதே பாட்டை பாடிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, முதல் தடவை நல்லா இருக்கு கை தட்டுவோம், திருப்பி திருப்பி பாடி 20-30 தடவை அதே பாண்டாருன்னா மெதுவாக தூக்கி கொண்டு போய் வெளியில் விட்டுலாமான்னு தோணும். அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு, மகிழ்வுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா ஆன்மா சம்பந்தப்பட்டது, அதுக்கு எல்லையே கிடையாது. அது எப்படி ஆனந்தத்தை அடையிறது என்னன்னா, விவேகானந்தர் சொன்னது தான், அடுத்தவங்களுக்கு உதவுங்கள். இப்போ ஒருத்த வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல சார், எனக்கு என்ன காரணம்னு புரியல, நீங்கள் தான் வழி சொல்லணும்னு ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு இது மாதிரி சாமி மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அந்த ஆசிரமத்தில் பெரியவர் என்ன சொன்னார், நான் உனக்கு உன் நிம்மதிக்கு வழி வேணுமா உனக்கு, நான் சொல்கிறேன் வா இங்கே படு, ராத்திரிக்கு இங்கே தங்கிடு, காலையில் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ராத்திரி சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு பாயை போட்டு தலைவாணி கொடுத்து படுத்துக்கடா அப்படின்னு படுக்க வச்சுட்டார். நிம்மதியாக படுத்துவோனா, ஏன்னா நல்ல சாப்பாடு போட்டு நல்லா காற்று படுத்து வாங்கிட்டான். காலையில் இவர் வந்து வந்தார், சாமியார் வந்தார், இவன் படுத்து தூங்கின தட்டி எழுப்பினாரியா எழுந்துடுறானது, எழுந்திரிச்சான். என்னென்ன ராத்திரி பூரா நிம்மதியாக படுத்து தூங்கினியா, நிம்மதியாக தூங்கினேன் சாமி அப்படின்றான். அந்த தலைவனியை தூக்கு அப்படின்னா, தலைவனி எடுத்தால் ஒரு நல்ல பாம்பு அப்படியே படம் எடுக்குது உள்ளிருந்து, ராத்திரி பூரா உள்ளுற ஒரு நல்ல பாம்பு அப்படி படத்தை கொத்த வருது, அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். அப்போ இவர் இந்த சாமியார் சிரிச்சுட்டு சொன்னாராம், ராத்திரி பூரா அந்த நல்ல பாம்பு உன் தலைவனுக்கு அடியில் தான் இருந்தது, நான் தான் கொண்டாந்து வச்சேன், ராத்திரிக்கு பூரா உன் தலைக்கு அடியிலேயே ஒரு நல்ல பாம்பை வச்சுக்கிட்டு உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிருக்காரு. நிம்மதியாக தூங்கினேங்கிற, ஆனால் உன் தலைக்கு ஒரு அடி பக்கத்துலேயே நல்ல பாம்பு இருக்குது, எப்படி நிம்மதி உனக்கு கிடைச்சிது அப்படின்னு, அது இருந்தது எனக்கு தெரியாது, என் மனசு வந்து அதுலேருந்து விலகி இருந்தது, அதனால் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்றான். அப்போ தான் அவர் சொன்னார், அவனுடைய மனது எது எதுலேருந்து விலகி இருக்கிறதோ அது அதுலேருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும், அதனால் அந்த மனதை விலகி இருக்கிற கலையை கற்றுக்கொள். அந்த அது இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னால் தூங்கிருக்க முடியாது, பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு வார்த்தை நீ தூங்கியிருக்க மாட்டேன், அந்த நுணுக்கத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த நமக்கு முன்னோர்கள்லாம் அதை சொல்கிறாங்க. விதி மதியெல்லாம் இவர் வந்து எந்த விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது தான் விவேகானந்தருடைய கருத்து. நான் வந்து துணிச்சலாயிரு விதியாவது உண்டாவது மதியால் எல்லாம் வெல்லலாம். வாழ்க்கையில் நமக்கு விதி மதிங்கிறது ரெண்டு கலந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அதில் என்ன முக்கியம்னா, நமக்கு புரிஞ்சுக்கிறாப்புல அதை சொல்லணும்னா, எதை சந்திக்கிறோமோ அது விதி, எப்படி சந்திக்கிறோமோ அது மதி. இதுதான் அந்த சந்தர்ப்பங்கிறது, நாம சந்திக்கிறோம், எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வருது, எதை சந்திக்கிறோமோ அதுக்கு பேர் விதி, அதை எப்படி நாம் எதிர்கொள்ளுகிறோம் சந்திக்கிறோங்கிறது மதி. அந்த மதி சாமர்த்தியமாக இருந்ததுன்னா விதியை வெல்ல முடியுங்கிறது தான் விவேகானந்தருடைய கருத்து. அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. அந்த அதில் தான் அந்த சமாதி நிலைங்கிறது ஒரு பெரிய ஆன்மீகத்தில் அவங்க பெருசாக சொல்கிறாங்க. அது 14 வயசுலேயே விவேகானந்தருக்கு வந்துட்டதுன்னு சொல்லி குறிப்புகள் சொல்லுது. அது அவங்க அப்பா ஏதோ ராய்ப்பூரில் இருந்தாராம், விவேகானந்தருடைய அப்பா, அதாவது அப்பா நரேந்திரன் பேர். இவங்க அம்மாவோட ஒரு மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருந்தாராம், அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் மாட்டு வண்டியில் போகணும். அப்படி போகும்பொழுது ஒரு காட்டுப்பாதை, போயிட்டு இருக்கும்போது பெரிய காட்டுப்பாதை, ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மலை சிகரம், உயரம் ஆகாயத்தை தொடர்றது மாதிரி ரெண்டு சிகரங்கள், அது ரெண்டு மலை நெருங்கி இருக்கு, அதில் வந்து அந்த தேன் கூடு கட்டியிருக்கு, ரெண்டு மலையை இணைச்சி பெரிய தேன் கூடு கட்டியிருக்குது. இந்த இயற்கையினுடைய வினோதத்தை பார்த்து இவர் என்னமோ அதிசயத்தை ஒரு பரவச நிலைக்கு போயிட்டாராம் விவேகானந்தர் 14 வயசுல. அதுதான் அவர் முதல்ல அவருடைய நிலை, அதை வந்து சமாதி நிலைன்னே சொல்லி பின்னாடி எல்லாரும் அதை குறிப்புல அதை சொல்கிறாங்க. சமாதி நிலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரியவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப காலம் கழிச்சு ஏற்படுறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்டையே அவருடைய படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சாராம், ராமகிருஷ்ணர் படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சி அவர்கிட்டயே கொண்டு போய் காட்டியிருக்கார். ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி அவர்கிட்டயே கொண்டு போய் படத்தை காட்டியிருக்காரு ஓவியர். இவர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அது தொட்டு கும்பிட்டாராம், நல்லா இருக்கு சொல்லு தொட்டு கும்பிட்டுருக்காரு. இவருக்கு ஆச்சரியம் எல்லாருக்கும், என்ன இது உங்கள் படத்தையே தொட்டு கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இது என்னுடைய படமாக இருந்தால் நான் தொட்டு கும்பிட்டுருக்க மாட்டேன், நீ வந்து என்னுடைய சமாதி நிலையை படமாக வரைஞ்சிருக்கிற, என்னுடைய சமாதி நிலையை நீ படமாக வரைந்திருக்கிறாய், அது வந்து உயர்ந்த நிலை, அது நாம் வணங்க வேண்டியது, அதனால தான் தொட்டு கும்பிட்டேன் அப்படின்பாங்க. அந்த சமாதிங்கிறது ஒரு பெரிய நிலை, அது வந்து அஷ்டாங்க யோகத்தில் சொல்லுவாங்க. சரி, அந்த இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு சொல்லுவாங்க 8 நிலை. அது எப்படின்னா, ஒரு ஒரு ஆமை வந்து ஏதாவது ஒரு ஆபத்துன்னா 4 காலு தலையை உள்ற இழுத்துக்குதுல்ல, அது மாதிரி 5 புலன்களையும் நாம் உள்ற இழுத்துக்கிறது, உள்ற ஒடுக்க தெரியணும். ஆங்காரம் உள்ளடக்கி 5 புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் பாடுறார்.
தூங்காமல் தூங்குவதுங்கிறது தான் சமாதி நிலை. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம். அது அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து அப்படின்னா, அஞ்சு புலன்கள் இருக்குல்ல அதில் சுட்டு அறுக்கணுமா? அதாவது இப்போ இந்த கேன்சருக்கெல்லாம் தீச்சு விட்டுறாங்கல்ல, வெறுமனை அடக்கிறது இல்லை, சுட்டு அறுத்து அந்த ஐந்து புலன்களையும் ஆமை மாதிரி உள்ள அடக்கிக்கிட்டு தலையை இழுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர், அந்த அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம்னு பேர். அந்த உள்ள அடக்கின ஐந்து புலன்களையும் ஒரே எண்ணத்தை நோக்கி, ஒரே புள்ளியை நோக்கி செலுத்துவதற்குல்ல, அதுக்கு தாரணைன்னு பேர். அந்த ஒரு புள்ளியிலேயே நிலைச்சிருக்க வைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு தியானம்னு பேர். அதையும் கடந்து போறது சமாதி. இதுதான் அவங்க சொல்றது சமாதி நிலைங்கிறது. அது வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவம்.